தொழிகளே பாருங்கள், நம்ம கோபுரம் மாதிரி பின்னிட்டோம். பின்னி முடிச்சுட்டு இதுதான் உங்களுக்கு கோபுரம் மாதிரி வரும். இதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க வயர்ஸில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மணி டிஷ் சேர்த்துக்கணும். இப்போ நான் இது வரைக்கும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த ரெண்டு வயரில் மட்டும்தான் இந்த மணியும் சேர்க்காமல் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த ரெண்டுலேயும் ரெண்டு பீடாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் ஒரு பீடை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி பீடை சேர்த்து கொஞ்சம் வயரில் வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம பின்னிடலாம். இப்போ இந்த மாதிரி ஆர்ச்சு மாதிரி நம்ம வளைச்சி பின்ன போகிறோம். பாருங்கள், நம்ம ஒரு விரல் நிலத்துக்கு விட்டுடலாம். விட்டுட்டு அப்படியே எப்போதும் பின்னுற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்னிட வேண்டியதுதான். பாருங்கள், இப்போது இந்த கேப்பில் இந்த பீடுக்கும் இந்த பீடுக்கு கேப்பில் ஒரு பீடை நம்ம கொடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. டியூபோ அல்லது ஓவல் ஷேப் பீட்ஸோ எது இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பண்ணிக்கலாம். இது போல் ஃபுல்லாக ஆர்ச் போல் நீங்கள் பின்னணும். ஒவ்வொரு டைமும் இந்த மணியை இறக்கி இறக்கி விட்டுருக்கோங்க. இந்த மணியை நீங்கள் கோர்த்து இந்த மாதிரி இறக்கும்போது பார்த்து கொஞ்சம் நிதானமாக இறக்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் இந்த ஒயரில் சொர சொரப்பாகிட்டு ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். பழைய ஒயர் போல் அப்படி ஆகிடும். லுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா பார்த்து நிதானமாக நல்லா ஸ்மூத்தாக எடுங்க. இப்போது நான் இந்த இடத்துல ஜாயின்ட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போது இந்த பீடுக்கு இங்கேயே வந்துட்டு ஜாயின்ட் கொடுத்துட்டேன். இந்த ஒரு நாட்டு வந்து ஜாயின்ட் வச்சு தான் போட்டுருக்கேன். இப்போ இந்த பீட்லேயும் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்காது, பிரிஞ்சும் அவ்வளோ வராது. இது இல்லாமல் நான் ஃபெவிக்விக் வச்சும் ஒரு முறை ஒட்டிடுவேன். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு அடி ஒயரை நான் எடுத்து ஜாயின்ட் போட்டிருக்கேன். குண்டு ஒயர் எடுத்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த பீடை இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டுட்டு இதை அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு வாங்க. ஸ்மூத்தாக மூவ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒயர் சொரசொரப்பாயிடும். அப்படியே வச்சு வளைச்சி வச்சு ஆர்ச்சி போல் நீங்கள் பின்னிட வேண்டியதுதான். இப்போ இந்த துண்டு ஒயரையும் இதிலே வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது க்ளோஸாக கொண்டு வந்து வச்சு நேருக்கு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது மணியை அப்படியே மெதுவாக இறக்கி விட்டுருங்க. வயர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அவ்வளோதான்.
நான் எடிட் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துடலாம், டுட்டோரியலாக கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். அது என்னால் முடியல, அதனால் இப்படி தான் நான் பார்ட் பார்ட்டாக கொடுக்க முடியுது. இது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு பார்ட் முடிச்சுட்டு அடுத்தடுத்த பார்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு என்ன இத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு கூட நினைக்கவும் தோணலாம். பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். மடித்து இது வந்துட்டு ஃபுல்லாக இங்கே பேக் சைட் சொருக போகிறோம். இது எவ்வளோ நீளமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு, அதனால் இதை அப்படியே மணியை மட்டும் எடுத்துகிட்டு சொருகிட்டு அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு ஷேப் வந்துச்சு, கோபுரம் மாதிரி கொண்டு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். சேம் இதே தான், இது வந்து ஓவல் ஷேப் பீட்ஸு சேர்த்துருக்கோம். இது ஈஸியாக முடிஞ்சிச்சு சேர்த்து பின்னுறதுக்கு. பாருங்கள், இது அப்படியே எல்லாத்தையுமே பேக் சைடு அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ ஒயர் இருக்கோ நீங்கள் சொருகி விட்டுருங்க. இப்போது இதில் வந்துட்டு இவ்வளோ ஒயர் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கோபுரமாக வச்சுட்டு 50-50 நம்ம பின்னனால நமக்கு இவ்வளோக்கு ஒயர் மிச்சமாக இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஒயர் நமக்கு பத்தாது, சம்டைம்ஸ் ஜாயின் போடுற மாதிரி கூட இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுக்கிறதுல தப்பு இல்லை, நீங்கள் எப்படியாவே எடுத்துக்கலாம். துண்டு ஒயரை நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே சொருகி விட்டுருங்க, தோகம் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த சைடு பின்ஸ் பின்ன மாதிரி இந்த சைடும் பின்னிடுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம நெக் பின்ன போகிறோம், அவ்வளோதான்.